ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இன்று நடந்த குவாலிஃபயர் 2 போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல்ல டாஸ் வின் பண்ணி பந்து வச்சு தேர்வு செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் துவக்க வீரர்களா பிருத்வி ஷா மற்றும் சிகர் தவான் இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் எல்லா பேட்ஸ்மேன்களுமே சொப்ப ரன்கள் ஆட்டம் இழக்க ஓரளவு தாக்குப்பிடித்த ரிஷப் பண்ட் மட்டும் 38 ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு. 20 ஓவர் முடிவுல டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 147 ரன்களை மட்டுமே அடிச்சாங்க. அதன் பிறகு 148 ரன்களை அடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கின சிஎஸ்கே அணி துவக்க வீரர்களா ஃபேஃப் டூப்ளிசிஸ் மற்றும் ஷேன் வாட்சன் இவங்க இரண்டு பேரும் முதல் 3 ஓவர்களில் ரொம்பவே தடுமாறினாலும் கூட அதன் பிறகு ரொம்பவே சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. 10 ஓவர்களுக்கு முதல் விக்கெட்டுக்கு 81 ரன்களை திரட்டின இந்த கூட்டணி இரண்டு பேரும் தலா 50 ரன்களை எடுத்த நிலையில ஆட்டம் இழந்துட்டாங்க. அதன் பிறகு வந்த ரெய்னா 11 ரன்களிலும் மகேந்திர சிங் தோனி 9 ரன்களிலும் ஆட்டம் இழக்க அம்பத்தி ராய்டு மற்றும் பிரைன் பிராவோ இவங்க இரண்டு பேரும் ஆட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சு வச்சாங்க. ஆட்ட நேர முடிவுல சிஎஸ்கே அணி 19 ஓவரில் 4 விக்கெட்டில் மட்டுமே இழந்து 151 ரன்களை எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இந்த போட்டியில வெற்றி பெற்றதன் மூலமா சிஎஸ்கே அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் பைனல்ல மும்பை அணியை மீட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே அணி இந்த போட்டியுடன் சேர்த்து ஐபிஎல் வரலாற்றுல தன்னுடைய 100வது வெற்றியை பதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே அணி பைனல் போவதன் மூலமா ஐபிஎல் வரலாற்றுல 8வது முறையா பைனல் போறாங்க. அதே போல சிஎஸ்கே அணி கடந்த 2010 ஆண்டிற்கு பிறகு தன் பங்கேற்ற அனைத்து ஐபிஎல் சீசன்லுமே அவங்க வந்து பைனல் போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இதுவரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளும் 3 முறை வந்து பைனல்ஸ்ல மீட் பண்ணிருக்காங்க. இதுல 2010 ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வின் பண்ணாங்க. அதன் பிறகு 2013 மற்றும் 2015 இந்த இரண்டு ஆண்டுகள்ல மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.